The Legend Saravana Stores in Akshay Dhrithiyai offer Savaranukku 1000 rupay thalluvadi May 12 varai. எங்க ஐசிசி ஈவெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே இந்தியா பிளேயர்ஸ் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி எல்லாம் பயந்து விளையாண்டிங்கன்னா உங்களால டிராஃபி இல்ல வெங்கலம் கிண்ணம் கூட வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி வீரேந்தர் சேவாக் பயங்கரமா பேசியிருக்காரு. T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணிக்கு முக்கிய அட்வைஸையும் கொடுத்திருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, வீரேந்தர் சேவாக் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். ஐசிசி 2024 T20 உலகக்கோப்பை தொடரானது அடுத்த மாதம் கோலாகலமா துவங்கி இருக்கு. இந்த தொடரானது வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா நாடுகளில் நடைபெறி இருக்கு. இந்த தொடருக்கான இந்திய அணியை சமீபத்தில்தான் அறிவிச்சாங்க பிசிசிஐ. எஸ் ரோஹித் சர்மா தலைமையில 15 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிச்சிருக்காங்க. இந்த T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில டி நடராஜனுக்கும் ரிங்கு சிங்குக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு கிடைக்கல. பட் ரிங்கு சிங் ரிசர்வ் பிளேயரா தேர்வாகி இருக்காரு. பட் அணி தேர்வானது மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. இதனால பலருமே இந்தியா ஸ்குவாட பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, என்னதான் தரவரிசை பட்டியல இந்திய அணி நம்பர் ஒன்ல இருந்தாலும் கூட கடந்த 10 வருடங்களுக்கு மேல ஐசிசி தொடரை வின் பண்ணவே இல்லை இந்திய அணி. பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லீக் சுற்றுல பயங்கரமா ஆடி இருப்பாங்க இந்திய அணி, ஆனா பிரஷர் அதிகமா இருக்கக்கூடிய நாக் அவுட் சுற்றுல தான் பயங்கரமா சொதப்பி இருப்பாங்க. இது ஒரு தொடர்கதையாவே இந்திய அணிக்கு மாறிடுச்சு. சமீபத்தில் நடந்த 2023 உலகக்கோப்பை தொடர்லயே பார்த்திருப்போம், ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இந்தியாவில் நடந்த உலகக்கோப்பை தொடர்ல மிக பிரம்மாண்டமா விளையாண்டாங்க. முதல் 10 போட்டிகள் அபார வெற்றிகளை பதிவு பண்ணி இறுதி போட்டியில காலடி வச்சிருந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இறுதி போட்டியில தோல்வி அடைஞ்சு மீண்டும் ஒரு முறை இந்திய அணி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் T20 உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணி வீரர்கள் பயமே இல்லாம சிறப்பா விளையாடணும் அப்படின்ற மாதிரி இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பான் வீரரான வீரேந்தர் சேவாக் முக்கியமான அட்வைஸ் கொடுத்திருக்காரு. இத பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 2023 உலகக்கோப்பை தொடர்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நம்ம இறுதி போட்டியில தோல்வி அடைஞ்சோம். அதை நீங்க திரும்பி பார்த்தாலே தெரியும், 11th ஓவர்ல இருந்து 40th ஓவர் வரைக்குமே யாருமே பயம் இல்லாம விளையாடவே இல்ல. அப்பப்ப ஏதாவது ஒரு பவுண்டரிகள் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை தரேன். 2007-2008 இருந்து 2011 உலகக்கோப்பை தொடர் வரைக்குமே நான் இருந்திருக்கேன். அப்பெல்லாம் நாங்க ஒவ்வொரு மேட்ச் விளையாடும் போதுமே அதை ஒரு நாக் அவுட் மேட்சா நினைச்சுதான் விளையாடுவோம், செமிஃபைனல் மாதிரி நினைச்சுதான் விளையாடுவோம். அதன் காரணத்தினாலதான் அந்த ஒரு காலகட்டத்துல நாங்க நிறைய வெற்றிகளை பதிவு பண்ணோம், நிறைய தொடர்களை தொடர்ந்து கைப்பற்றி உலகக்கோப்பை தொடருக்கு தயாரானோம். இதனால இப்ப இருக்கக்கூடிய இந்தியா டீமுமே நம்ம தோத்தா வெளியே போயிருவோம் அப்படின்ற எண்ணத்தோட ஒவ்வொரு மேட்சையுமே நாக் அவுட் மேட்சா நினைச்சு விளையாடணும். இப்போதைக்கு இந்திய அணிக்கு அந்த மனநிலை தான் தேவை. ஏன்னா நாக் அவுட் மேட்சஸ்க்கு நீங்க போகும்போது அதே நேரத்துல பயம் இல்லாம தைரியத்தோட விளையாடணும். அந்த மாதிரி ஒரு ஆட்டமானது இப்ப இருக்கக்கூடிய இந்திய அணிக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லி வீரேந்தர் சேவாக் இந்திய அணிக்கு முக்கிய அட்வைஸ் கொடுத்திருக்காரு. வீரேந்தர் சேவாக் சொல்றது உண்மைதான். 2023 உலகக்கோப்பை தொடரோட பைனல்ல பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளேல பயமே இல்லாம வெளுத்து எடுத்தாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. அடுத்தடுத்து 2 விக்கெட் இழந்த உடனே மிடில் ஓவர்ஸ்ல தான் இந்திய அணி சரிவு நோக்கி போனாங்க. விராட் கோலி, கே எல் ராகுல், சூரியகுமார் யாதவ்னு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாம ரொம்ப பொறுமையா ஆடின காரணத்தினாலதான் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இறுதி போட்டியில 240 ரன்கள் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அதை ரொம்பவே சுலபமா அடிச்சு முடிச்சாங்க ஆஸ்திரேலிய அணி. அகமதாபாத் மைதானத்துல இந்திய ரசிகர்களை அமைதியாக்கிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, நீங்களும் மறுபடியும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி எப்படி விளையாடணும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை. The Legend Saravana Stores in Akshay Dhrithiyai offers Savaranukku 1000 rupay thalluvadi May 12 வரை.